எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி வீடியோ போட போகிறது மஸ்கட்லேருந்து போட போகிறேன். மஸ்கட் வந்திருக்கேன் நான், என்னோடய பையன் மருமக ரெண்டு பேரும் இங்கே இருக்காங்க. அவங்களுடைய கிச்சன் காமிக்கிறேன். நல்லா பெரிய கிச்சனாக இருக்குது, நல்லா நீட்டாகவும் இருக்குது. எங்கள் டாக்டர்லாம் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க கிச்சன். எனக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாகவே எனக்கு பூஜா ரூமுக்கு அடுத்தது ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தா கிச்சன் தான். அதனால் எங்கே போனாலையும் ஃபஸ்ட்டு நான் கிச்சன் தான் எல்லார் வீட்லேயுமே நான் வாட்ச் பண்ணுவேன். இப்போ காத்தால நேரம் இல்லையா, ஃபஸ்ட்டு நமக்கு காஃபி குடிக்கணும். காஃபின்னு பார்த்தா இங்கே வந்து இப்போ இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் கிடைக்குது. நம்ம ஊர் மாதிரி டிகாக்ஷன்லாம் காஃபி பொடி கிடைக்காது. அதனால் நான் ட்ரிச்சிலேருந்தே காஃபி பொடி வாங்கிட்டு வந்து டிகாக்ஷன் ரெடி பண்ணிட்டேன். பால் அப்படின்னு பார்த்தா நம்ம ஊர் மாதிரி பாக்கெட் பாலோ சொசைட்டி பாலோ கிடையாது, கேனில் தான் கிடைக்கிறது அப்படின்னாங்க. அதை வாங்கி வச்சுருக்காங்க. ஃபுல் க்ரீம் மில்க் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லாவே வாட்டர் போட்டு டைல்யூட் பண்ணிவிட்டு பால் காய்ச்சி குடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஃபுல் க்ரீம் மில்க் வந்து உடம்புக்கு கெடுதல், அவ்வளோ ஃபேட் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், நல்லா ஒரு அரை டம்ளருக்கு மேலே தண்ணி விட போகிறேன். அங்கே நாங்கள் வந்து இந்தியாவில் திருச்சியில் நான் வந்து காஃபி போடுறப்ப தண்ணியே சேர்க்க மாட்டேன், கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே இவ்வளோ திக்காக இருக்கிறனால ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு நாலு பேர் காஃபி சாப்பிட்ற அளவுக்கு நான் பால் காய்ச்சிருக்கேன். டிகாக்ஷன் ஆல்ரெடி ரெடியாக போட்டாச்சு. ஆல்ரெடி இந்த வீடியோவும் போட்டிருக்கேன், பர்ஃபெக்ட் ஃபில்டர் காஃபி எப்படி பண்ணலாம் தயார் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இப்போ காஃபி குடிச்சிட்டு இன்றைக்கி நான் வந்து மார்கழி முதல் நாள் தான் இங்கே மஸ்கட் வந்திருக்கேன். அதனால் சுவாமிக்கு பொதுவாகவே 30 நாள் நம்ம வெண்பொங்கல் நைவேத்தியம் பண்ணணும். அதனால் வெண்பொங்கல் ரெசிபி தான் இப்போ போட போகிறேன். வெண்பொங்கல் செய்கிறதுக்கு நல்ல ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தஞ்சாவூர் பச்சரிசி நீங்கள் கிடச்சிது அதை எடுத்துகிட்டு இருக்கேன். எந்த டம்ளரில் ரைஸ் இருந்தோமோ அந்த டம்ளரில் பாதி இல்லை அதுக்கு மேலே பாசி பருப்பு எடுத்துக்கணும். பாருங்க, ஒரு பாதி அளவுக்கு நான் பாசி பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன். நல்லா ரெண்டையுமே நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஒரு குக்கரில் போட்டு நான் அதை வந்து சாதம் அதை வேக வைக்க போகிறேன். இதுக்கு தண்ணி அளவு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ 1.5 டம்ளர் ரைஸும் பருப்பு சேர்த்து 1.5 டம்ளர், நார்மலாக நம்ம ஒரு ரைஸ் வேக வைக்கணும்னா 2x தண்ணி விடுவோம். இது வந்து 3x, அதாவது 3x தண்ணி. அப்போ 1.5 டம்ளர் அரிசி பருப்பு சேர்த்து அப்படின்னா 4.5 டம்ளர் விடணும். நான் கிட்டத்தட்ட 5.5 டம்ளர் விடுறேன். ஏன்னா வெண்பொங்கல் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக செய்யலாம். நல்லா ஒரு கிச்சடி மாதிரி லிக்யூடாகவும் வேணும்னா செய்யலாம், இல்லைன்னா நல்லா உங்களுக்கு ஒரு ஹோட்டல்ஸில் கல்யாண மண்டபங்கள்லாம் பாருங்களேன் கரண்டியில் போட்டு அப்படி ஒட்டாமல் வரும், அந்த மாதிரி செய்யலாம். நான் அந்த மாதிரி தான் செய்ய போகிறேன். அதனால் ஒரு 5-5.5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். 10 நிமிஷம் இது ஊற போடுறது ரொம்பவே முக்கியம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சப்பொடி சேர்க்குறேன். கொஞ்சமாக ஜீரகம் சேர்க்குறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு குக்கர் லெட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 சவுண்டு நம்ம இதை வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அரிசியும் பருப்பு வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம சூடாக இருக்கப்போ கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கணும். நல்லா ஃபஸ்ட்டு நான் ஒரு கரண்டியால் நல்லா மசிச்சு விட போகிறேன். இது மசிச்சு விடுறப்பே ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. இது வந்து நல்லா கொஞ்சம் பசத்தன்மையோடு இருக்குது. நான் ஒரு 5.5 டம்ளர் விட்டேன் இல்லையா, இன்னுமே நான் ஒரு 1/2 டம்ளர்ந்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், நல்லா கொதிக்க கொதிக்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நான் எடுத்துட்ட ரைஸு பருப்புக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பே பொடிச்சு வச்சுருக்காங்க. அப்புறம் நல்லா 2-3 டேபிள் ஸ்பூன் நெய். இது நான் வந்து வீடியோ எடுக்க முடியல, பேசிகிட்டே நான் இந்த வீடியோ எடுத்ததுனால விட்டுட்டேன். நல்லா 3 டீஸ்பூனுக்கு மேலே 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மிளகு ஜீரகம் சேர்த்துருக்கேன். மிளகை கொஞ்சம் தட்டி பொடி பண்ணிக்கலாம். இஞ்சி நல்லா சின்ன சின்னதாக துருவி எடுத்து வச்சுட்டுருக்கேன். முந்திரி பருப்பு கொஞ்சமாக, கருவேப்பிலை இதோட கொஞ்சமாக, பெருங்காயத்தூள் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கொஞ்சமாக போடணும், போட்டதே தெரியக்கூடாது. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக நான் இந்த பெருங்காயமும் சேர்த்து நல்லா அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ அந்த உப்பு மேலே அந்த தாளிதம் பூரா மிளகு ஜீரகம் முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நல்லா 1 டம்ளர் அளவுக்கு கொதிக்க கொதிக்க வெந்நீர். எப்போதுமே நீங்கள் ஏன்னா ரைஸை பொறுத்து தான் நம்ம வந்து இந்த வெண்பொங்கல் எப்படின்னு சொல்ல முடியாது, வேக வச்சப்போ தான் தெரியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஓரளவுக்கு ஒரு 3x தண்ணி விட்டுனுட்டு உங்களுக்கு ரொம்பவே லிக்யூடாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெந்நீரை சேர்த்துட்டாலே உங்களுக்கு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வெண்பொங்கல் கிடைக்கும். எனக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்களேன், நல்லா குழஞ்சும் இருக்குது, அதே சமயம் ரொம்ப லிக்யூடாக இல்லாமல் இந்த பதம் இருந்தால் தான் ஒரு கல்யாண மண்டபங்களில் ஹோட்டல்ஸில் அப்படி கரண்டியில் பரிமாறப்போ அப்படி ஒட்டாமல் வரும். அந்த மாதிரி நான் எல்லாம் இதை செஞ்சு முடிச்சிட்டேன். கடைசியாக என்ன பண்ணணும், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு தாளிதம் போட்டோம் இல்லையா,
ஒரு டேபிள்ஸ்பூன் இல்லை ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய்யை நல்லா சூடு பண்ணி இந்த வெண்பொங்கல் மேலே விட்டுடணும். அதை நீங்கள் பாத்திரமோ ஹாட் பேக்கோ எதில் நீங்கள் வச்சுருந்தாலும் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம கரண்டியில் எடுக்கிறப்ப ஒட்டாமல் வரும். இதை நான் என்ன பண்ண போகிறேன், சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு இதை வந்து இன்றைக்கி ஒரு தேங்காய் சட்னியோடு நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். பாருங்கள் விவஸ், நான் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கரண்டியால் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே இந்த கரண்டியில் ஒட்டாமல் அந்த கரண்டி என்ன ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி வருது பாருங்கள். வெண்பொங்கல் ஹோட்டல்ஸ்லாம் கூட ஒரு கவரை வந்து அந்த கரண்டியில் வச்சு கூட பரிமாறுவாங்க, அந்த மாதிரி கூட நான் செய்யலை. இந்த அப்படியே சுட சுட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் சூடாக இருக்கிறப்பே பரிமாறத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வந்து ஒரு தேங்காய் சட்னி இது கூட நான் சைட் டிஷ்ஷாக வச்சு காமிக்கிறேன். ஒரு நாள் தேங்காய் சட்னி செய்யலாம், ஒரு நாள் நல்ல சாம்பார், அப்புறம் ஒரு நாள் கத்திரிக்காய் கொஸ்து ட்ரை பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நல்லா கத்திரிக்காய் வந்து சுட்டுட்டு ஒரு கொஸ்து வெண்பொங்கலுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது மைல்டாக உங்களுக்கு கொஞ்சம் காரம் இல்லாமல் வெண்பொங்கல் இருக்கப்போ அந்த மாதிரி கொஸ்து சாம்பார்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இன்றைக்கி டைம் இல்லாதனால சட்டுன்னு ஒரு தேங்காய் சட்னி மட்டும் பண்ணிட்டேன். அவசியம் இந்த வெண்பொங்கல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கார்த்தால வெண்பொங்கல் செஞ்சாச்சு. மத்தியானத்துக்கு எங்கள் சம்பந்தி மாமாவும் மாமியும் எங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஒரு 2 hours ஜேர்னி பண்ணுற அளவுக்கு டிஸ்டன்ஸில் அவங்க இருக்காங்க. திருச்சியிலேருந்து நான் அஸ்வின் ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் எங்கள் திருச்சியில். ஆனால் அங்கேருந்து அத்திப்பழ அல்வா வாங்கிட்டேன். பெங்களூர் போயிருந்தோம், அங்கே வந்து மல்லேஸ்வரத்தில் வந்து இந்த போலி ஸ்டால் ரொம்ப ஃபேமஸ். அங்கேருந்து ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் போலி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கேரட் சாலட் இன்றைக்கி சமையல், ஒரு 7 பேர் சாப்பிட்ற மாதிரி சமையல் பண்ணியிருக்கேன். பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்கேன். அப்புறம் டர்னிப் சாம்பார், ஏன்னா வந்தோடனே எனக்கு வந்து ஒரு குழம்பு ரசம் தான் சட்டுன்னு பண்ண முடிஞ்சுது, அதனால் ஒரு டர்னிப் சாம்பார், பருப்பு ரசம் செஞ்சுருக்கேன், ரைஸு, ஒயிட் ரைஸு ரெட் ரைஸ் ரெண்டுமே செஞ்சுருக்கேன். தயிர்னு பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு கேன்லேயே கிடைக்கிறது, அதனால் இங்கே பால் எப்படி இருக்கோ அதே மாதிரி தயிருமே இந்த மாதிரி கிடைக்கிறது. நம்ம கொஞ்சம் வாட்டர் விட்டு டைல்யூட் பண்ணிக்கணும். இதையும் நம்ம எடுத்து வச்சுட்டுருக்கேன் நான். ஊறுகாய் பாருங்கள், எல்லாமே நான் வீட்டிலே ஹோம்மேடு பிக்கிள்ஸு. ஃபஸ்ட்டு நான் இப்போ காமிக்கிறது எலுமிச்சம்பழம் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், அது வந்து ஆவக்காய். இது வந்து ஆவக்காய் மெத்தட்லேயே தொக்கு மாங்காய் ஆவக்காய்ன்னு சொல்லலாம். அதாவது மாங்காவை துருவிக்கணும். உப்பு காரம்லாம் ஆவக்காய் மெத்தடில் போடணும், அடுப்பில் போட்டு கிளறவே வேண்டாம். இன்றைக்கி தயிர் சாதத்துக்கு எந்த வெரைட்டி ஊறுகாய் கேட்குறாங்களோ அதை நான் பரிமாற போகிறேன். மார்கழி மாதம் முழுக்கவே நம்ம வெண்பொங்கல் சுவாமிக்கு தினமும் செஞ்சு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். கோவில்கள்லாம் பார்த்துருப்பீங்க, தினமுமே இங்கே வந்து விடிய காத்தால உங்களுக்கு பூஜை ஆகிட்டு வெண்பொங்கல் செய்வாங்க. அவசியம் இதே போல் நீங்களும் வெண்பொங்கல் செஞ்சு பாருங்கள். மஸ்கட்லேருந்து வீடியோ போடுறேன்னு சொன்னேன் இல்லையா, இங்கே வார வாரமே உங்களுக்கு வியாழக்கிழமை ராகவேந்திர சுவாமிக்கு ஸ்பெஷல் பூஜை பண்ணுறாங்க. அந்த பூஜையில் வருஷத்துக்கு ஒரு நாள் மகா குரு பூஜா அப்படின்னு சொல்லி கிராண்டாக நடத்துகிறாங்க. அது 2023 January 6th அந்த பூஜை நடக்க இருக்குது. ரொம்ப கிராண்டாக இருக்கும். அதை நான் பார்க்குறதுக்காகவே இங்கே மஸ்கட் வந்திருக்கேன். அதனால் நிறைய ப்ளாக் போடலாம் அப்படின்னு இருக்கேன். என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.